பட்டணத்துல சின்ன வாடகை வீட்டுல காய்கறி வித்துக்கிட்டு இருந்த அனாமிகா ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்க புருஷ ரமேஷோடவும் குழந்தைங்க ஹரீஷ் பவ்யாவோடவும் அந்த வீட்டுல வாழ்ந்து வந்தாங்க. பயங்கரமா பெஞ்ச மழையினால ஸ்கூலுக்கெல்லாம் 3 நாள் லீவ் விட்டதுனால குழந்தைங்க 2 பேரும் வீட்லயே இருந்தாங்க. அன்னைக்கு கூட பயங்கரமா மழை பெஞ்சுகிட்டு இருந்தது. மாமா, நான் போய் காய்கறி வித்துட்டு வரேன். இவ்ளோ மழையில வேண்டாம் அனாமிகா, இந்த மழையில யாரு காய்கறி வாங்குவா சொல்லு பாக்கலாம். இந்த மழையில தான் வாங்குவாங்க, மழையினால யாரும் வெளியில வர மாட்டாங்க. இந்த நேரத்துல வீடு வீடுக்கு போய் வித்தா 1-2 ரூபாய் அதிகமானாலும் காசு கொடுத்து காய் வாங்குவாங்க. இங்க பாரு அனாமிகா, அவங்க கொடுக்கற 1 ரூபாய்க்காக இந்த மழையில நீ நனைஞ்சு வெளியில போகணுமா? போகணும் மாமா, 1 ரூபாய்ங்கிறதுக்காக அதை ஒதுக்கி வைக்க முடியாதே. 4 பேர் வாங்கினா 4 ரூபாய், இப்படியே 10 பேர் வாங்கினா 10 ரூபாய். நீ அப்படி சொல்றனா ஓகே, ஆனா நீ கூட நனையாம காய்கறிய வித்துட்டு வா. சரி மாமா. சரி, நீங்க போறீங்களா இல்லையா? போறேன் அனாமிகா. பேசஞ்சர்ஸ் 1-2 பேர் ஏறினா போதும், எதுக்காவது உபயோகப்படும்ல, ஒரு 500 ரூபாய் கிடைச்சா கூட போதும். சரி மாமா, பசங்களா ஜாக்கிரத, நாங்க வர்ற வரைக்கும் வீட்லயே இருங்க அப்படின்னு சொன்னதும் குழந்தைங்க சரின்னு சொன்னாங்க. அனாமிகா கவரை போட்டுக்கிட்டு வீட்டுக்கு முன்னாடி இருந்த காய்கறி வண்டிய மழையில தள்ளிக்கிட்டு காய்கறி விக்கிறதுக்கு போனான். ரமேஷ் கூட குழந்தைங்கள ஜாகிரதையா இருக்க சொல்லிட்டு ஆட்டோவை எடுத்துட்டு போனான். அனாமிகா மழையில நனைஞ்சுக்கிட்டு ரோட்ல காய்கறிகளை வித்துக்கிட்டு இருந்தான். ஒரு ராத்திரி வேளையில இடி மின்னலோட மழை பெஞ்சது. அப்போ மண் வீட்டுல படுத்துட்டு இருந்த சாரதா பயந்து போய் எழுந்தாங்க. தம்பி ரமேஷா அப்படின்னு பயங்கரமா கத்துனாங்க சாரதா. சாரதா கத்துன கத்துக்கு பக்கத்துல படுத்துட்டு இருந்த பிரசாதும் எந்திரிச்சாரு. என்னாச்சு சாரதா? குழந்தைங்கள கூட்டிக்கிட்டு மருமகளோட பட்டணத்துக்கு பொழைக்க போன நம்ம புள்ள அடிபட்டு விழுந்த அமெரிக்கான வந்தது. நாளைக்கே நம்ம பட்டணத்துக்கு போய் பாத்துட்டு வந்துடலாங்க. சரி சாரதா, அப்படியே பண்ணுவோம். உன் பேச்ச நான் என்னைக்கு மீறி இருக்க, நாளைக்கு போகலாம், இப்ப படுத்துக்கோ அப்படின்னு சொன்னதும் சாரதா படுத்துக்கிட்டாங்க. ஆனா அவங்க மனசளவுல ரமேஷ உடனடியா பாக்கணும்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. மனசுக்குள்ளாரியே நினைச்சாங்க, வேண்டான்னு எவ்வளவோ சொல்லியும் கேட்காம குழந்தைங்கள கூட்டிக்கிட்டு என் புள்ள பட்டணத்துக்கு போனா அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. மறுநாள் காலையில பட்டணத்துல மழை தூரல் போட்டுக்கிட்டு இருந்தது. அமிர்தா டீச்சர் கொடைய பிடிச்சுக்கிட்டு ஒரு இடத்துக்கு வந்தாங்க. மழையில நனைஞ்சுக்கிட்டு பால் கேனை எடுத்துக்கிட்டு போன சுந்தர் அப்படிங்கிற ஆள் கிட்ட கேள்வி கேட்டாங்க. சொல்லுங்கம்மா, 1 லிட்டர் பால் 100 ரூபா, நிறைய பால் வாங்கினீங்கன்னா 10-20 நான் குறைச்சிப்பம்மா. எனக்கு தேவையானது பால் இல்லைங்க, காய்கறி விற்கிற அனாமிகாவோட வீடு. இந்த தெருவில் கடைசி வரைக்கும் போங்க, எந்த வீட்டு வாசல்ல காய்கறி வண்டி நிற்குதோ அதுதாம்மா அனாமிகா வீடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிட்டான். அமிர்தா டீச்சர் அனாமிகாவோட வீட்டுக்கு வந்து கதவை தட்டினாங்க. வீட்டுக்குள்ள ரமேஷ் தலையில கட்டு கட்டிக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருந்தான். அனாமிகா ஜூஸை தயார் பண்ணிக்கிட்டு இருந்தா. குழந்தைங்க ரஸ்க சாப்பிட்டுக்கிட்டு ரமேஷ் பக்கத்திலேயே உட்கார்ந்துருந்தாங்க. கதவை தட்டின சத்தத்தை கேட்டதும் ஹரிஷ் வந்து கதவை திறந்தான். தன்னோட டீச்சரை பார்த்ததும், நீங்களா டீச்சர், குட் மார்னிங், உள்ள வாங்க. குட் மார்னிங் ஹரிஷ் அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தா உள்ள வந்தாங்க. அனாமிகா அதை பார்த்து, ஐயோ டீச்சர், நீங்களா எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு அவங்களுக்காக ஒரு நாற்காலியை போட்டான். அமிர்தா அதுல உட்கார்ந்தாங்க. குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங் பவ்யா அப்படின்னு தலையில கட்டு கட்டி இருந்த ரமேஷ பார்த்தாங்க. உடனே இறக்கப்பட்டு, ஐயையோ ரமேஷ், உங்களுக்கு என்ன ஆச்சு, எதுக்கு கட்டு கட்டி இருக்கீங்க? 1 வாரமா மழை பெஞ்சுகிட்டே இருக்குல்ல டீச்சர், ரோடெல்லாம் மேடும் பள்ளமா நிறைய குழிங்க இருந்துச்சு. எந்த இடத்துல குழி இருக்குன்னு மழையில தெரியல. ஒரு குழியில தெரியாம நான் ஆட்டோவை விட்டு கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்ததும் தலையில அடிபட்டுருச்சு, அதனாலதான் தலைக்கு இவ்வளோ பெரிய கட்டு கட்டி இருக்க மேடம். ஐயோ, ஜாக்கிரதையா போயிருக்க கூடாதா? நீங்க என்ன டீச்சர் எங்க வீட்டுக்கு வரைக்கும் வந்திருக்கீங்க? ஒன்னும் இல்லை அனாமிகா, 2-3 நாளா குழந்தைங்க டியூஷனுக்கு வர்றதில்ல, நீயும் காய்கறி விற்கிறதுக்கு வர்றதில்ல. என்ன ஆச்சுன்னு பாக்கிறதுக்காக வந்தா, வந்து பார்த்தா ரமேஷுக்கு அடிபட்டிருக்க விஷயம் தெரியுது. ஏதோ எங்க நேரம் நல்லா இருக்கிறதால தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு. இந்த அனாமிகா இந்த மாசத்துக்கான காய்கறி பணம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்தாங்க. ஐயோ டீச்சர், இந்த பணத்தை கொடுக்கறதுக்கா இந்த மழையில எங்க வீட்டுக்கு வந்தீங்க? எவ்வளோ மழை பெஞ்சாலும் காய்கறி விற்கிறத மட்டும் நிக்கவே மாட்டேன்,
அப்படிப்பட்ட நீ ரெண்டு மூணு நாளா காய்கறிய விக்கல, குழந்தைங்கள டியூஷனுக்கு கூட அனுப்பல. அப்பவே எனக்கு தெரிஞ்சிருச்சு அனாமிகா ஏதோ ஆபத்துல இருக்கான்னு. அதான் பணத்தோட வந்துட்டேன், எடுத்துக்கோ அனாமிகா அப்படின்னு சொன்னதும் அனாமிகா அந்த பணத்தை வாங்கிக்கிட்டா. சரியான நேரத்துலதான் நீங்க இந்த பணத்தை கொடுத்து எனக்கு உதவி பண்ணிருக்கீங்க டீச்சர். இந்த பணம் எனக்கு இப்ப ரொம்ப உதவியா இருக்கும். பசங்க டியூஷன் ஃபீஸ் எடுத்துக்கிட்டீங்களா? டியூஷன் ஃபீஸ் எடுத்துக்கிட்டு பாக்கி பணத்தை தான் உங்ககிட்ட கொடுத்துருக்கேன். சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து அமிர்தா கிளம்பி போனாங்க. மழை பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. மண் வீட்டில் இருந்த சாரதா ஒரு கையில கொடைய வச்சுக்கிட்டு இன்னொரு கையில துணிமணி இருக்கிற பையோட நின்னுக்கிட்டு தன்னோட புருஷ ரமேஷ கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. என்னங்க, வீட்டை விட்டு வெளியே வர ஐடியா இருக்குதா இல்லையா சொல்லுங்க, பஸ் வேற போயிடுவாங்க, பட்டணத்துல என் புள்ள எப்படி இருக்கானோ என்னவோ அப்படின்னு கத்துட்டு இருக்கும் போது கையில பூட்டோட வெளியே வந்து கோபமா பார்த்தாரு. பொழுக்க போன புள்ளைய பாக்குறதுக்கான ஆனந்தம் உனக்கு கொஞ்சம் நஞ்சம் இல்லையே? எனக்கு மட்டும்தான ஆனந்தம், உங்களுக்கு இல்ல? மனசாட்சியத்தோட்டு சொல்லுங்க, சொல்லுங்க பாப்போம். எப்படி இல்லன்னு சொல்ல முடியும் சாரதா? ராத்திரி நீ கண்ட கனவு உண்மையிலேயே நடந்துருச்சுன்னு கேட்டதும் என்னால நிம்மதியா உட்கார முடியல, எனக்கும் புள்ளைய பாக்கணும்னு இருக்கு. சரி விடுங்க பூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் பிரசாத் போய் கதவை பூட்டினாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு இருந்தாங்க. ரெண்டு மணி நேரம் போனதுக்கு அப்புறம் சாரதா பட்டணத்துக்கு வந்தாங்க. ரமேஷ் இருக்கிற அட்ரஸ தேடி கண்டுபிடிச்சாங்க. நடுவுல மழையில காய்கறி வித்துக்கிட்டு இருக்க மருமகளை பார்த்தாங்க. என்னங்க அங்க பாருங்க மருமக, இந்த மழையில கஷ்டப்பட்டு காய்கறி வித்து குடும்பத்தை அவசியம் காப்பாத்தி ஆகணுமா? இங்க பாருமா, இங்க விலைவாசி எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாதுல்ல. வா மருமகளை போய் பாப்போம், மருமக நம்மள பார்த்தானா சந்தோஷப்படுவா. இப்படி வந்து இவ்வளவு கஷ்டப்படுன்னு நம்ம சொன்னமா? சொல்லுங்க, என் புள்ள அந்த ஊரை விட்டு இந்த பட்டணத்துக்கு வந்து கஷ்டப்படுறதுக்கு காரணம் யாரு? இவ தானே. இப்படி மழையிலயே நின்றுட்டு வாக்குவாதம் பண்ணலாமா? சரி விடுங்க வாங்க, முதல்ல வீட்டுக்கு போவோம். புள்ளைய பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம எல்லாம் பேசிக்கலாம். பையன் நல்லா இருந்தானா? மருமக என் கையில இருந்து தப்பிச்சான், அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆபத்து நடந்திருக்கட்டும். உங்க பேச்சையே நான் கேட்க மாட்டேன், முதல்ல வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி சாரதா பிரசாத் வந்துகிட்டு இருந்தாங்க. நடுவுல அனாமிகா அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து சந்தோஷப்பட்டு, மாமா அத்தை நீங்களா? என்னது இது, சொல்லாம கொல்லாம வந்திருக்கீங்க? அப்படின்னா என்ன சொல்ல வர? நான் என் புள்ளைய பார்க்க கூட உன்கிட்ட சொல்லிட்டு வரணுமா? என் உத்தேசம் அது கிடையாது அத்தை. எது கிடையாது எது இருக்குன்னு எனக்கு சொல்றியா? என் பிள்ளைக்கு என்ன ஆச்சு? முதல்ல வீட்டுக்கு வாங்க அத்தை, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். இவ்வளவு மழையில இங்க நின்று இதெல்லாம் பேசுறது அவசியமா சொல்லுங்க. ஆமா சாரதா, மருமக சொல்றதா உண்மை, வா முதல்ல நம்ம வீட்டுக்கு போகலாம். என் பிள்ளைக்கு எதுவும் ஆகலன்னா நீ உயிரோட இருப்ப இல்லன்னு வச்சுக்கோ. சரி அத்தை வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அனாமிகா தள்ளு வண்டிய தள்ளிக்கிட்டு வீட்டுக்கு நடந்து போனான். பின்னாடியே சாரதாவும் பிரசாதும் நடந்து போனாங்க. வீட்டுல ரமேஷ் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்தான். அனாமிகா சாரதா பிரசாத் வீட்டுக்கு வந்தாங்க. ரமேஷ் தலையில இருந்த கட்டை பார்த்துட்டு சாரதா கலவரமாயிட்டாங்க. டே ரமேஷா, என்னடா இது, என்ன நடந்தது? பாழா போன கனவு இப்படி நஜமாயிடுச்ச? இவ தானடா, இவ பேச்ச நீ கேக்கலன்னு சப்பாத்தி கட்டையாலே உன்ன அடிச்சிட்டால. நான் ஏன் அப்படி பண்ண போறேன் அத்தை? என்ன உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே பிடிக்கல? எப்படிடி பிடிக்கும், கல்யாணம் பண்ணிட்டு வந்த உடனே என் புள்ளைய பட்டணத்துக்கு இழுத்துட்டு வந்துட்டேன். இப்ப பாத்தியா என் புள்ள இப்ப எந்த நிலைமையில இருக்கான் பாரு. அம்மா வந்ததும் ஆரம்பிச்சிட்டீங்களா? வீட்டுல நீங்க நடந்துக்கிற விதம் பிடிக்கலன்னு சொல்லிதான் பட்டணத்துக்கே வந்தோம். சரி விடுடா கண்ணா, இதெல்லாம் இப்ப எதுக்கு பேசிக்கிட்டு? இருக்கட்டும்பா, நான் ஏன் இங்க வந்தேன்னு நீங்க அம்மாக்கு சொல்லலையா? என்னடா சொன்ன, மருமக கிட்ட நான் நடந்துக்கிறது பிடிக்கலன்னு நீ அவளை கூப்பிட்டுக்கிட்டு என்கிட்ட சொல்லாம பட்டணத்துக்கு வந்துட்டியா? இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கலாமே, என்ன மன்னிச்சிருடா. இல்லம்மா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, அனாமிகாவ மருமகளா இல்லாம ஒரு மகளா அன்பா பாத்துக்கிட்டா அதுவே போதுமா அப்படின்னு சொன்னதும் சாரதா அனாமிகாவ அடிக்கிறது திட்டுறது தொட்டதுக்கெல்லாம் ஏதாவது சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் சாரதா தான் அப்படிங்கறது இன்னைக்கு அவங்களுக்கு தெரிஞ்சது. இனிமே மாறுறேன்னு சொல்லி மகனையும் மருமகளையும் ஜாக்கிரதையா பாத்துக்கிறேன்னு சொல்லி தன்னால இனிமே மகனுக்கும் மருமகளுக்கும் நடுவுல சண்டை வரக்கூடாதுன்னு சாரதா முடிவெடுத்தது மட்டும் இல்லாம அனாமிகா கிட்ட
ரொம்ப அன்பாவும் நடந்துக்கிட்டாங்க. அன்னையிலிருந்து குடும்பம் சந்தோஷமா இருந்துச்சு. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய். அனாமிகா ஒரு வீட்டு முன்னாடி நின்னுக்கிட்டு காலிங் பெல்ல அமைக்கினான். ஸ்ரீஷா கதவை திறந்து எதிரில இருந்த அனாமிகாவை பார்த்து சந்தோஷப்பட்டான். அனாமிகா அண்ணே, நீயா? எவ்வளோ நாள் ஆச்சு, வா வா உள்ள வா அப்படின்னு அனாமிகாவை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனான். அனாமிகாவும் வீட்டுக்குள்ள வந்தான். உக்கார் அண்ணே, நான் போய் டீ கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஷா அங்கிருந்து போனான். அனாமிகா வந்து உட்கார்ந்தான். அப்போ அந்த இடத்துக்கு சுமந்த் வந்தான். நாற்காலியில உட்கார்ந்திருந்த தன்னோட அக்கா அனாமிகாவை பார்த்துட்டு வந்தான். ஸ்ரீஷா, ஸ்ரீஷா அப்படின்னு சத்தமா கூப்பிட்டான். ஸ்ரீஷா வேகமா வந்தா. என்னாச்சு சுமன், எதுக்கு அப்படி கத்துற? ஹால்ல யாராவது உட்கார்ந்துருக்காங்களா? ஆமா உட்கார்ந்துருக்காங்க, அனாமிகா அண்ணி உட்கார்ந்துருக்காங்க. இப்ப காலிங் பெல் அடிச்சது இல்ல, யாருன்னு வெளிய போய் பார்த்தேன், அனாமிகா அண்ணி வந்து நிக்கிறாங்க. நான் தான் உள்ள கூட்டிட்டு வந்து உட்கார சொன்னேன். சரி சரி, போய் டீ கொண்டு வா. அந்த வேலையை தான் பார்க்க போனேன், அதுக்குள்ள நீ தான் இப்ப கத்தன. சரி, நீங்க பேசிக்கிட்டே இருங்க, நான் போய் டீ கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஷா அங்கிருந்து போனான். சுமந்த் சோஃபால உட்கார்ந்திருந்தான். நல்லா இருக்கியாடா? பணத்துக்காக என் வீட்டை தேடி வந்துட்டியா? இல்லடா, நிஜமா இது உன் வீடுன்னு தெரியாது. இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சமயக்காரி வேணும்னு சொல்லி கேள்விப்பட்டேன், அதான் வந்த. அதான தவிர உன்னை தேடி வரணும்னு இல்லடா, பணத்துக்காகவும் நான் வரவே இல்லை. அப்படின்னா நீ சமயக்காரியா வேலை செஞ்சு பொழைக்கிறியா? நான் அன்னைக்கே சொன்னேன், வேணா விட்டுடு அந்த ரமேஷ கட்டிக்காதன்னு. அவனை கட்டிக்கிட்டா இந்த நிலைமைக்கு வருவேன்னு சொன்னேன், நீ கேட்டியா? கேட்கவே இல்லை. உனக்கு அவனை கட்டி கொடுத்து அப்பாவும் கடமையை முடிச்சிட்டாரு, மாமியார் வீட்டுக்கு போய் கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்ட. அவரை பத்தி நம்ம இப்ப எதுக்காக பேசிக்கிட்டுடா? என்னோட தலையெழுத்து இப்படி எழுதியிருக்காங்க, அத மாத்த யாரால முடியும் சொல்ல? எதுக்கா இருந்தாலும் அதிர்ஷ்டம் வேணும். டே தம்பி, உனக்கு இந்த அதிர்ஷ்டம் எப்படி வந்ததுன்னு இந்த வீட்டு ஸ்டோர் ரூம்ல அப்பா பொட்டிய வச்சிருக்கல, அதை திறந்து பாரு, தெரியும். அப்ப சொல்லு, யாருக்கு அதிர்ஷ்டம் அடிச்சது? யாரோட அதிர்ஷ்டத்தை யாரு எடுத்துக்கிட்டா அவங்க அதிர்ஷ்டத்தை அவங்க ஏன் உதறி தள்ளுனாங்கன்னு தெரியும். மனசாட்சி இருந்ததுன்னா அப்ப புரிஞ்சுப்ப. அன்னைக்குதான் உனக்கும் உண்மை என்னன்னு தெரியும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது ஸ்ரீஷா டீய கொண்டு வந்து கொடுத்தான். சீரியஸா இருந்த அக்காவையும் தம்பியையும் பார்த்தான். ரெண்டு பேரும் மறுபடியும் ஆர்கியூமெண்ட் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டான். ஒன்னும் கண்டுக்காத மாதிரி வந்து டீய வச்சுட்டு போயிட்டான். எனக்கு டீ வேண்டாம் சுரேஷா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். அதை பார்த்து அனாமிகாவும் டீ குடிக்காம இருந்தா. அண்ணே, நீங்க பெரியவங்க, அவர் குடிக்காம போயிட்டா நமக்கு என்ன? நம்ம குடிப்போம், எடுத்து குடிங்க, நானும் உங்களோட டீ குடிக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் அனாமிகா டீ எடுத்து குடிச்சான். ஸ்ரீஷாவும் டீ குடிச்சான். டீ குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஸ்ரீஷா சொன்னான், இப்ப சொல்லுங்க அண்ணி, என்ன விஷயமா வீட்டுக்கு வந்தீங்க? இந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு சமயக்காரி வேணும்னு தெரிஞ்சவங்க மூலமா தெரிஞ்சுக்கிட்ட ஸ்ரீஷா, அதனாலதான் வந்தேன். ஆனா இது உங்க வீடுன்னு எனக்கு தெரியாது. இப்ப தெரிஞ்சதுனால இங்க என்னால வேலை செய்ய முடியாது. ஆமா அண்ணே, இங்க நீங்க ஒத்துக்கிட்டாலும் வேலை செய்ய நான் ஒத்துக்க மாட்டேன். இங்க மட்டும் இல்ல, நீங்க எங்கேயுமே சமயக்காரியா வேலை செய்ய கூடாது. சமயக்காரி இல்லைன்னா வேலைக்காரியா வேலை செய்ய சொல்றியா? இல்ல அண்ணி, சமயக்காரியா வேலைக்காரியா இல்லாம உங்க சொந்த கால்ல நிக்கிற மாதிரி ஒரு வியாபாரம் பண்ணுங்க. வியாபாரம் செய்யறதெல்லாம் அவ்வளோ சுலபம் இல்ல ஸ்ரீஷா. அதுக்கு என்ன வேணும்னு எனக்கு கூட தெரியும் அண்ணி, ஒரு நிமிஷம் இருங்க, இப்ப வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஷா வீட்டுக்குள்ள போனான். அனாமிகா குழப்பத்தோட நின்னுக்கிட்டு இருந்தா. ஸ்ரீஷா பணத்தை எடுத்துக்கிட்டு அனாமிகா கிட்ட வந்தா. அனாமிகா கையிலாத வச்சான். அந்த பணத்தை அனாமிகா பார்த்து, வேண்டாம் ஸ்ரீஷா, பணத்தை எடுத்துக்கோ, இதை மட்டும் சுமந்த் பார்த்தானா கத்துவான். அண்ணி, நீங்க சொன்ன ஸ்டோர் ரூம்ல இருந்த மாமாவோட பழைய பெட்டியன்னா திறந்து பார்த்தேன், அவருக்கு தெரியாது. உங்க மதிப்பு எனக்கு தெரியும் அண்ணி, அவர் அதை பார்க்கல, அதனால உங்க மதிப்பு அவருக்கு புரியல. அதை புரிஞ்சுக்கும் போது கண்டிப்பா அவரு உங்ககிட்ட வருவாரு. ஸ்ரீஷா, என் தம்பி என்னை தேடி வரலன்னா கூட பரவாயில்ல, என்னை புரிஞ்சுக்கிட்டா போதும். அக்கான்னு அன்பா கூப்பிட்டானா அதுவே போதும். அந்த நாள் கண்டிப்பா வரும் அண்ணி, இப்ப மட்டும் இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போங்க. உங்களுக்கு பிடிச்ச சமையல் வேலைய ஒரு வியாபாரமா பண்ணுங்க. ஏற்கனவே மழை காலம், அது மட்டும் இல்ல வானிலை எப்பவுமே சில்லுன்னு இருக்கு, அதனால சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க சுட சுட சாப்பிட நினைப்பாங்க. அவங்க டேஸ்டுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க சமையல் செஞ்சீங்கன்னா
வியாபாரம் நல்லபடியா நடக்கும். ரொம்ப சந்தோஷம் ஸ்ரீஷா. என் மாமியாருக்கு அப்புறம் நீதான் என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. உன்னோட உதவிய நான் என்னைக்கும் மறக்கவே மாட்டேன். இது உதவி இல்ல அண்ணே, உங்களுக்கு செய்யறது பிறந்த வீட்டோட கடமை அப்படின்னு சொன்னதும் அனாமிகா சந்தோஷப்பட்டு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்புனா. அவளோட மண் வீட்டுக்கு வந்தா. வாசல்ல நாற்காலியில உட்கார்ந்துகிட்டு இருந்த சாரதா மருமகளை பார்த்ததும் சந்தோஷப்பட்டாங்க. என்ன ஆச்சு மருமகளே, போன காரியம் நல்லபடியா முடிஞ்சுதா? அத்த, இனிமே அங்க இங்கன்னு சமயக்காரிய வேலை செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அப்படின்னா எந்த வேலையும் செய்யாம வீட்டு வேலையை மட்டும் செய்ய போறியா? ஐயோ அத்த, என் உத்தேசம் அது கிடையாது. சமையல் வேலைக்காக நான் போன வீடு வேற யாருதோ இல்ல, என் தம்பி சுமந்தோடுது அப்படின்னு சொன்னதும் சாரதா முகம் மாறி போயிடுச்சு. நல்லா திட்டி அனுப்பிச்சு வச்சுட்டானா? தம்பி அப்பா மாதிரி திட்டினாலும் நாத்தனார் ஸ்ரீஷா மட்டும் அம்மா மாதிரி என்ன புரிஞ்சுக்கிட்டான். அதனாலதான் ஏதாவது வியாபாரம் செஞ்சுக்கோன்னு சொல்லி கொஞ்சம் பணத்தை எனக்கு கொடுத்தான். இதோ இதுதான் அந்த பணம் அப்படின்னு சொல்லி அவ கையில இருந்த பணத்தை சாரதா கையில கொடுத்தான். சாரதா அந்த பணத்தை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. அப்படின்னா இப்போ என்ன வியாபாரம் பண்ணலான்னு இருக்கேம்மா? மழை நாள்ல அத்த, சுட சுட பிரியாணி செஞ்சு விற்கலான்னு நினைச்சிட்டு இருக்கேன். மருமகளே, இந்த யோசனை நல்லா இருக்கு. இந்த ஆலோசனை என்னோடது இல்ல அத்த, ஸ்ரீஷாவோடதுதான். எனக்கு பிடிச்சிருந்தது, அதனாலதான் பிரியாணி வைக்கிற பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைச்சிட்டு இருக்கேன். சரி மருமகளே, முதல்ல போய் நல்ல இடமா பாரு. நீ எவ்வளோ நல்லா செஞ்சாலும் சாப்பிட்றவங்க இல்லைன்னா பிரியாணி நல்லா இருக்காதுல்ல. சரிங்க அத்த அப்படின்னு சொல்லி அனாமிகா கொடையை எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில போனான். ஒரு மரத்தை பார்த்தான். அந்த மரத்தடியில நல்லா இருந்துச்சு. அனாமிகா அந்த இடத்துல சுட சுட பிரியாணியை தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டான். மொத நாள் கொஞ்சம் கம்மியான ஆட்கள் தான் வந்தாங்க. சாரதா அதுக்கே சோகமாயிட்டாங்க. முதல் நாள் இல்ல அத்த, இப்ப இப்படிதான் இருக்கும், இதுக்கே சோகமானா எப்படி அப்படின்னு சொல்லி தைரியம் சொன்னான். அனாமிகா துவண்டு போகாம பிரியாணியை தொடர்ந்து தயார் பண்ணி வித்துக்கிட்டே இருந்தா. ஒரு ரெண்டு மூணு நாட்கள் போச்சு. அதுக்கப்புறம் அனாமிகாவோட பிரியாணி வியாபாரம் ரொம்ப நல்லா போச்சு. ஒரு நாள் ஸ்ரீஷாவோட பேச்சு கேட்டு அவளோட புருஷ சுமந்த் ஸ்டோர் ரூமுக்கு போய் அவன் அப்பாவோட பெட்டியை திறந்து அதுல இருந்த கடிதத்தை எடுத்து படிச்சான். தம்பி சுமந்த், உன்னை படிக்க வைக்கணுங்கிறதுக்காக ரொம்ப நல்லா படிச்சுக்கிட்டு இருக்க உன் அக்காவோட படிப்பை நிறுத்திட்டு அவளை வீட்டில் இருக்க வச்சேன். வீட்டு வேலை சமையல் வேலையை கற்றுக்க வச்சேன். உன் படிப்புக்கு பணம் வேணும்னு குறைஞ்ச வரதட்சணை கேட்ட ஒரு ஏழை பையனுக்கு அக்காவை கொடுக்குற. உனக்கு பிடிக்கலன்னு உங்கள் அக்கா ரமேஷை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு நீ அவகிட்ட பேசாமல் இருக்க. ஆனால் தம்பி, உன் அக்கா என்றைக்கும் உன் நலனை விரும்பியிருக்கா. உனக்கு நல்லது கெட்டதை பார்த்துருக்கா. ஒருவேளை நீ கொடுக்குற நிலைமையில் இருந்தேனா உங்கள் அக்கா உன்கிட்ட வரும்போது அவளை அவமானப்படுத்தாமல் உன்னால் முடிஞ்ச உதவி அவளுக்கு செய். அப்போ தான் மேலே போகிற என் ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு அழுதுகிட்டே படிச்சுக்கிட்டு இருந்தா சுமந்த். அதை பார்த்த ஸ்ரீஷா சமாதானப்படுத்தினா, கவலைப்படாதீங்க, இப்போவாவது அண்ணியோட வீட்டுக்கு போய் பேசிட்டு வரலாம் வாங்க. கண்டிப்பாக ஸ்ரீஷா, இப்போவே போகலாம். ஆனால் அக்கா எங்கே இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சுமந்த் சொன்னதும் அப்போ ஸ்ரீஷா அவள் செஞ்ச உதவியை பற்றியும் அனாமிகா இப்போ போட்டிருக்க பிரியாணி கடையை பற்றியும் சொன்னான். சுமந்தை அங்கே கூட்டிக்கிட்டு வந்தான். அந்த காரை பார்த்ததும் அனாமிகாவுக்கு தெரிஞ்சிருச்சு. அத்த, காரில் சுமந்தும் ஸ்ரீஷாவும் வந்திருக்காங்க. இங்கே எந்த சண்டையும் போட வேணான்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சுமந்தும் ஸ்ரீஷாவும் அனாமிகா கிட்டே வந்தாங்க. அவங்கள பார்த்தா அனாமிகா, அவங்கள பார்த்தா சண்டை போட வந்த மாதிரி தெரியல அத்த அப்படின்னு சொன்ன உடனேயே சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருந்த மாமா ரமேஷோட கையை பிடிச்சிக்கிட்டான். என்ன மன்னிச்சிருங்க மாமா, உங்க அன்பை நான் புரிஞ்சுக்காம போயிட்டேன் அப்படின்னு சொன்னான். உடனே ரமேஷ் சந்தோஷப்பட்டான். இதுல நான் எதுவும் பண்ணல மச்சான், எல்லாம் உங்க அக்கா தான். நிஜமா உன்னோட அக்கா உங்க வீட்டுல பொம்பளை பொண்ணா பிறந்தது உங்க அதிர்ஷ்டம். என் மனைவியா எங்க வீட்டுக்கு வந்தது எங்க அதிர்ஷ்டம். அந்த அதிர்ஷ்டம் தான் எங்களை வாழ வைக்குது அப்படின்னு சொன்னதும் சுமந்த் சந்தோஷப்பட்டு அனாமிகா கிட்ட வந்தான். அக்கா அப்படின்னு சொன்னதுமே அனாமிகா அழ ஆரம்பிச்சிட்டா. என்ன மன்னிச்சிருக்கா, உன்னோட தியாகம்தான் இப்போ நான் அனுபவிக்கிற இந்த வாழ்க்கைன்னு புரிஞ்சுது. உனக்கு எந்த கஷ்டமும் வராமல் நான் பார்த்துக்கிறேங்க்கா. என்னை அக்கான்னு கூப்பிட்டேன், எனக்கு அதுவே சந்தோஷம்டா. நான் இங்கே இந்த பிரியாணி விற்று சந்தோஷமாக வாழ்ந்துக்கிறேன். நீங்களும் சந்தோஷமாக இருங்க, கிளம்புங்க
அப்படின்னு சொல்லி அவங்கள அங்கிருந்து அனுப்பி வச்சான். அவ அவளோட வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு குடும்பத்தை சந்தோஷமா பார்த்துக்கிட்டு வந்தான். இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய்.